வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். மத்திய அரசால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதை கண்டித்து தாய்மையை நிறுவனப்படுத்தி தலைகுனிய வைத்ததை மணிப்பூர் கொடூரத்தை தடுக்க தவறிய மத்திய அரசின் போக்கினை கண்டித்து ஈரோட்டில் திமுக மகளிர் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டார்கள். மணிப்பூர் கலவரத்தை கண்டித்தும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை கண்டித்தும் தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினர் அமைப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஈரோட்டில் மத்திய அரசால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டித்தும் தாய்மையை நிறுவனப்படுத்தி தலைகுனிய வைத்து ஏற்படுத்தியும் மணிப்பூர் கொடூரத்தை தடுக்க தவறிய மத்திய அரசின் போக்கினை கண்டித்து வீரப்பன் சத்திரம் பேருந்து நிறுத்தம் அருகே திமுக தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட மகளிர் அணி சார்பில் கடந்த சில மாதங்களாக மணிப்பூரில் மாநிலத்தில் தாழ்த்தப்பட்ட பழங்குடி இன மக்கள் குக்கி இன சமுதாய பெண்கள் குழந்தைகள் மீது வன்முறை மற்றும் கொலை வெறி தாக்குதல் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்று வருகின்றது. இதில் இரண்டு பெண்களை வன்முறையாளர்கள் நிறுவனப்படுத்தி அழைத்துச் சென்ற சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்க தவறிய மத்திய அரசை கண்டித்தும் மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில மகளிரணி இணைச் செயலாளர் காயத்ரி சீனிவாசன் தலைமை தாங்கினார். நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈரோடு மாநகராட்சி மாண்புமிகு மேயர் நாகரத்தினம் அவர்கள் முன்னிலையில் ஈரோடு மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் நவமணி கந்தசாமி, சத்தியமங்கலம் நகராட்சி தலைவர் ஜானகி ராமசாமி, பவானி நகராட்சி தலைவர் சிந்தூரி இளங்கோவன் ஆகியோர் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் 24/7/2023 அன்று காலை 11 மணியளவில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மகளிரணியினர் மணிப்பூரில் பெண்களுக்கு எதிரான நடந்த வன்கொடுமையை கண்டித்தும் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்க வலியுறுத்தியும் பிஜேபி அரசை வன்மையாக கண்டித்தும் கோஷம் எழுப்பினார். நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மகளிரணியை சேர்ந்த பல்வேறு பிரிவுகளை சார்ந்த மாநில மாவட்ட மாநகர பேரூர் கழக ஒன்றிய கழக ஊராட்சி கழக மகளிர்களும் மேலும் ஈரோடு மாநகர செயலாளர் சுப்பிரமணி மாவட்ட துணைச் செயலாளர் செல்லப்பாணி முருகேசன் துணைத்தலைவர் செந்தில்குமார் பொருளாளர் பி கே பழனிசாமி மற்றும் திமுகவை சேர்ந்த மண்டல குழு தலைவர் மாமன்ற உறுப்பினர்கள் ஈரோடு மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் இளையகோபால் பவானி கண்ணன் ஈரோடு தெற்கு மாவட்ட இலக்கிய அணி மாவட்ட துணை அமைப்பாளர் முனைவர் திருவாச்சிமூர்த்தி உள்பட திமுகவின் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் திருவாச்சிமூர்த்தி.